Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் 1 டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. சார் வணக்கம். வணக்கம். பகவதி பெருமாள் என்கின்ற பக்ஸ் எங்க இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு? சொந்த ஊர் வந்து திங்கள் சந்தை அப்படின்னு நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டம். நான் படித்தது பார்த்திங்கன்னா, அப்பா பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணனால எவ்ரி 5 இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு 4 வருஷம் நான் 4th வரைக்கும் நாகர்கோவிலில் ஸ்காட்ஸ் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் விருதுநகரில் ஒரு 4 வருஷம், அங்கே வந்து சுப்பையா நாடார் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்கே தான் படித்தேன் 8th வரைக்கும். அதுக்கப்புறம் கும்பகோணம், அங்கே ஒரு 4 இயர்ஸ் டவுனி ஸ்கூல், ரொம்ப ஃபேமஸ் ராமானுஜம் அவங்க படித்த ஸ்கூல், கணித மேதை ராமானுஜம். ஸோ அதுக்கப்புறம் MIT சென்னை, அங்கே வந்து பிடெக் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. MIT வந்து அப்துல் கலாம் சார், சுஜாதா சார் ரைட்டர், இவங்கெல்லாம் படித்த காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ MIT கேம்பஸ். ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் டைப்லேயும் ரியல் லைஃப்லையும் எப்படிப்பட்ட கேரக்டர்? ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன், கேர் ஃப்ரீ, ரொம்ப இது கிடையாது. ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுவும் ஸ்கூல் டைம்லலாம் படிக்கிற பையன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு அமைந்த டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல டீச்சர்ஸ், அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் டவுனி ஸ்கூலாக இருக்கட்டும், ரொம்ப கேரிங்கான, ரொம்ப சென்சிபிளான, ரொம்ப படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வாத்தியாருங்க தான் எனக்கு அமைஞ்சாங்க. அந்த விதத்தில் ரொம்ப லக்கி, ரோல் மாடலாக தான் இருந்திருக்காங்க. நான் இப்போ கூட சொல்லுவேன், ஆனால் யோசிச்சு பார்ப்பேன், இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான வாத்தியாருங்க. ஏன்னா எனக்கு ப்ளஸ் டூ எடுக்கும் பொழுது, +1 +2 வந்து என்னோடய ஃபிசிக்ஸ் வாத்தியார் வந்து 3 மாதம் லீவு, எங்கே போயிருக்காருன்னு பார்த்தா ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் டாக்டரேட், அதுக்கு அவர் போயிருக்கார் ஸ்கூல் வாத்தியார். அவர் 3 மாதம் கழித்து வரும்பொழுது அவர் பார்க்குறதே நம்ம பெரிய ஹீரோ இல்லை. இது ஜென்ரலி காலேஜில் நடக்கும். எனக்கு கிட்டத்தட்ட இந்த சௌபாக்கியா வெட் கிரைண்டர்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் ஸ்டோன் வச்சுட்டு கிரைண்டர் வந்தது, அதை ஆக்சுவலாக பேட்டர்ன் பண்ணலை அவர், ஆனால் கண்டுபிடிச்சதாக அவர் தான். சூப்பர். அதே மாதிரி டிவிஎஸ் சாம்ப் ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பக்கத்தில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு மாடல் வரும், அதை கண்டுபிடிச்சதும் அவர் தான். ஏன்னா இன்ஜின் ஹீட்டாகும் ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாகும், அதனால் அதை கூல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு தார். ஆனால் இன்னுமே எதுவுமே அவர் பேட்டர்ன் வாங்கினதில்லை, ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் வாத்தியார். ஸோ அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதனால் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது ஸ்கூல் டைமில் அப்படி போச்சு. காலேஜ் வரும்பொழுது சினிமா தான் முடியாயிடுச்சு. ஸோ காலேஜை 4 வருஷத்தில் பாஸ் ஆகணும், ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. பேப்பருக்கு கப்பு வாங்கிட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடாது, ஆல் பாஸ். அதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஆல் பாஸ், ஜஸ்ட்டு அபோவ் ஆவரேஜ். அந்த செகண்ட் கிளாஸ் கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸ் தான். 6.54 எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸு, 6.54 அவ்வளோதான். அந்தளவுக்கு கரெக்டாக ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். எந்த ஒரு தருணத்துலேருந்து நமக்கு சினிமா தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? சினிமா தான் முடிவு பண்ணுறதுக்கு நான் 8th படிக்கும்பொழுது முடிவு பண்ணுறேன். 8th படிக்கும்போது முடிவு பண்ணுறீங்க? அதோட பேசிக் ரீசன்னா ரெண்டு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒன்று, சின்ன வயசில் எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தாவோட தம்பி சித்தப்பா, எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா சாத்தப்பிள்ளைன்னு சொல்லிட்டு, அவங்க சாத்தப்பிள்ளை தாத்தா வந்து ராமாயணமும் மகாபாரதமும் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கதையை சொல்லுவார். அந்த வயசில் சொல்கிறேன், இன்னும் ஸ்கூலுக்கு போகல, வந்து வீட்டிலே சுற்றிட்டு விளையாடிட்டு இருப்போம்ல, அந்த வயசுலேயே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் வந்து இந்த கதையை சொல்லுவார். கதையை சொல்லிவிட்டு தூங்க வச்சுருவார். தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு கதையை ஆரம்பிக்கும் பொழுது, நேற்று எங்கே விட்டேன், நேற்று என்ன சொன்னேன், அந்த ரீகேப்னு சொல்லுவோம்ல, அது என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தரும் ஒரு நாள் சொல்லணும். நான் சின்ன பையன் தானேலாம் கிடையாது, நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல சொல்லி, ஓகே நீ கவனிச்சிருக்க, நீ தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதையை சொல்லுவார்.
சூப்பர். ஸோ இப்படி ராமாயணமும் மகாபாரதமும் அந்த வயசுலேயே கேட்டது ஒரு காரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் சிக்ஸ்த்து படிக்கும்பொழுது அப்பா சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு ஒரு விசிஆர் வாங்கிட்டு விசிஆர் வாங்கிட்டு வந்து அம்மா வந்து பயங்கர சினிமா அடிக்ட்டு எந்தளவுக்குனா எனக்கு நல்ல டேபம் இருக்குது. சின்ன வயசில் நான் எங்கள் வீட்டில் நாலு பசங்க, வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகும், ஸோ காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவோம், ஈவினிங் வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது போகணும் படத்துக்கு போகணும்னா பூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு நாலு பசங்களை உள்ளே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அந்த தெருவில் இருக்க மற்ற லேடிஸ் அவங்க ஏஜ் குரூப்பில் போயிட்டு படம் பார்த்துட்டு வருவாங்க. அந்தளவுக்கு தீவிரமான ஒரு சினிமா ரசிகர். அப்போ விசிஆர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க சொல்லுவாங்க இந்த படம் எடுத்துட்டு வா, இது சிவாஜி அவங்க நடிச்சிருப்பாங்க, அவர் சிவாஜியோட பயங்கர ரசிகை, அந்த படம் எடுத்துட்டு வா, பாசமலம் எடுத்துட்டு வா, அதுவா பழம்பழம் எடுத்துட்டு வா, அதே மாதிரி எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இது ஜெய்சங்கர் படம், எம்ஜிஆர் அவர் ஏழு படம், பழைய படம், இது எல்லாமே. நான் அப்போ எனக்கு ஒரு ஹேபிட் இருந்தது என்னென்னா ஒரு நோட்புக்கில் வந்து என்னென்ன படம் பார்க்கணும்னு எழுதுவேன். அது ப்ளஸ் டூ படிக்கும்பொழுது அது திருப்பி அந்த நோட்புக் பார்த்தேன். அந்த நோட்புக் இப்போ மிஸ் ஆகிடுச்சு. மூணு வருஷத்தில் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 படம் பார்த்துருக்கேன் மூணு வருஷத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்துருக்கீங்க. இதில் சில படம்லாம் ரிப்பீட் பண்ணியிருப்போம்ல, ஏற்கனவே பார்த்த படத்தை ரிப்பீட் பண்ணும்போது ப்ளஸ் ஒன், அதெல்லாம் கணக்கில் வராது. இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் கணக்கில் வராது. ஓகே, அது இல்லாமல் தெளிவாக அப்போ அந்த மூணு வருஷத்தில் 1000 படம் பார்க்குறதுன்றதுல சில படங்கள் வந்து பிரமிப்பு. ஆமாம், எந்த மாதிரி படம்னா அப்போ பார்த்ததில் ரொம்ப பிரமிச்சது வந்து நாயகன், மௌனராகம், சிந்து பைரவி, ஆப்வியஸ்லி 16 விதங்களே, நான் இது சிகப்பு ரோஜாக்கள் பிரமிப்பாக இருக்கும். எப்படா இந்த மாதிரி கதை இருக்குது, ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நமக்கு வேற ஒரு உலகத்தை காட்டிட்டாங்க. முள்ளு மலரும் சில படங்கள் வந்து நம்மளே சொல்லலாம், இந்த தங்கச்சி கேரக்டர் இந்த இந்த சீனில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அடுத்த சாக போகுது செத்துருவோம், அது ரேப் வில்லன் தான் ரேப் பண்ணி கொல்ல போகிறான், அதுதான் நடக்கும். அந்த ரேப் சீனுக்கு அப்புறம் ஹீரோ இந்த டைலாக் சொல்லுவார், அதுதான் நடக்கும். அடமாய இதை பண்ணுறதுக்கு நானே போய் பண்ணுவேனே அப்படிங்கிற ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி நடக்கும்பொழுது இந்த இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சினிமாவை பற்றி நிறைய பேசுகிறது யோசிக்கிறது, இல்லையே நமக்கு வந்து சினிமாவை பற்றி யோசிக்கிறதுல இவ்வளோ போர் அடிக்கலையே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க எவ்வளோ, அதாவது சில விஷயத்தை பற்றிலாம் யோசித்தோன்னா நமக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலேருந்து வெளியே வந்துடும். ஆனால் சினிமாவை பற்றி யோசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே இறங்கின மாதிரி இருக்குது. ஒரு டெப்த்தே இல்லாத ஆழம், ஆழம் தெரியாத ஆழம், அளவிட முடியாத ஒரு ஒரு ஏரியாவாக இருக்குது. அப்போ அதை பார்க்கும்பொழுது ஓகே இதுவாக தான் இருக்கும். அப்போ எயித்தில் அப்போவே டிடிலலாம் வந்து சில ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கலுக்கு வந்து டைரக்டர்ஸ் இன்டர்வியூ கொடுப்பாங்க, அதில் நான் அப்போது பார்த்தது எனக்கு தெரிஞ்சு இவரும் நினைக்கிறேன் ஆர்கே செல்வமணி அவங்களோட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் தான் சொன்னார் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் டைரெக்ஷனு, அதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியில் அவர் சொல்கிறார். அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். நமக்கு ஏன்னா சினிமாவை பற்றி வேறு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிகேஷனோ நாலேஜோ கிடையாது. டைரக்ஷன் பண்ணணும், இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும், அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், இவ்வளோதான். ஸோ டுவெல்த்து படிக்கும்போது எங்கள் அப்பாட்ட அப்போ எயித்துலேயே அந்த ஐடியா வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் சொல்லிகிட்டே இருக்குது ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்டா அப்படின்னு. ப்ளஸ் டூவில் வந்து படிக்கும்பொழுது அப்பா கிட்டே சொல்கிறேன், அப்பா நான் இந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் சேது படத்தில் ஒரு காலேஜ் பார்க்குறீங்களா, அந்த கும்பகோணம், அது கும்பகோணத்தில் இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த காலேஜுக்கு வாசலில் தான் ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது, டெலிஃபோன் குவார்ட்டர்ஸ், அங்கே தான் நான் இருந்தேன். ஸோ இந்த காலேஜ்லேயே நான் படித்தேன்ப்பா. அப்பா அப்பா சொன்னார் நீ நல்லா படிக்கிற, நல்லா மார்க் வாங்குற, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ சீட்டு கிடச்சிருந்தா அங்கே போ, எப்படினாலும் நான் தான் செலவழிக்கணும். இங்கேன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்னால் 3 வருஷம் படிக்கணும், இன்ஜினியரிங்னா 4 வருஷம், டாக்டர்னா 5 வருஷம், என்னன்னா நான் செலவழிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ இன்ஸ்டியூட் போ, அதுக்கப்புறம் படிச்சுட்டு நீ சினிமாவுக்கு உனக்கு என்ன பிடிக்குதோ போ, ஆனால் இப்போ படிக்கிற வயசு படிச்சிரு. என்னன்னு தெரில, எனக்கு எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு டைமில், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு யாரும் ப்ரெஷரும் போட மாட்டாங்க, ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கும் கரெக்டாக இருக்குன்னு படும் பொழுது நான் அதை அதை பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் தான் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் கூட எனக்கு பிஎஸ்டியில் மெக்கானிக்கல் கிடச்சிது, எம்ஐடியில் ப்ரொடக்ஷன் கிடச்சிது, ரெண்டுமே இதுதான். ஆனால் எனக்கு வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்டி, எங்கள் அண்ணன் சிவில் அங்கே படித்தார், அதனால் கோயம்புத்தூர் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும்பொழுது எங்கள் அண்ணன் தான் சொன்னால் முட்டாளாக இருக்க, நீ தான் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்ற,
சென்னைக்கு போ, மெட்ராஸ் போ, அங்கே போனேன்னா நீ ஏவிஎம் ஸ்டுடியோ போகலாம், ஷூட்டிங் பார்க்கலாம், ஏதோ ஒன்று நடக்கும். நீ கோயம்புத்தூரில் போய் உட்காந்துக்கிட்டு சினிமாவில் ஜாயின் பண்ணணும்னா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. லூசா நீ அப்படின்னா, ஆமாம் இவர் சொல்கிற கரெக்டு தானே? ஆமாம், ஓகே சென்னைக்கு போகிறேன். அது சென்னையில் போய் அது என்ன காலேஜெல்லாம் தெரியாது, அது எவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரியாது. சரி சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்தாச்சு. அப்படி தான் சென்னைக்கு வந்தது. ஸோ சினிமாவுக்கு வந்தது அப்போ சென்னைக்கு. அப்பா என்னென்னா, இவன் வந்து இன்ஜினியரிங் போனான்னா டைவெர்ட் ஆயிடுவான், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, அங்கே இருக்கிற வேலை, அங்கே இருக்கிற சொகுசெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னா நம்பியிருக்காரு. பட் நான் திருப்பி ஃபைனல் இயரில் போயிட்டு, இல்லைப்பா நான் சினிமாவுக்கு போகணும், டே நீ மாறுவேன்னு சொல்லி தாண்டா உன்னை நான் இங்கே சேர்த்தே விட்டேன், நீ திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தாரு, திட்டி பட்டாரு. ஒன்றுமே மாறல, இல்லைப்பா சினிமா தான், சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் என்னன்னா, உனக்கு ஒரு வருஷம் டைம், அதுக்குள்ளே நீ யாருக்கிட்ட அஸ்டண்டாக ஜாயின் பண்ணிரு. சூப்பர். அந்த ஒரு டைம் கொடுத்தாரு. கரெக்டாக காலேஜ் முடிக்கும் பொழுது என்னோடய பேட்ச்மேட் கதிரவன் சொல்லிட்டு ஏரோநாட்டிக்ஸ், அவன் தஞ்சாவூர் பையன், அந்த மொதல் வருஷத்துலேருந்து நான் பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்கேன், நான் டைரக்டர் டைரக்டர்னு. என்னை வந்து டைரக்ட் அக்கர் தான் கூப்பிடுவானுங்க, கள்ளுக்குளிகரம் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து கவுண்டமணி அவர் சொல்லுவார், டேரக்ட் அக்கரு அப்படின்னு அப்படி தான் கூப்பிடுவானுங்க. ஆனால் ஃபோர்த் இயர் ஃபைனல் மந்த், ஃபைனல் வீக், இன்னும் ஒன் வீக்கில் எல்லாருமே பிரிஞ்சு போகிறோம், எல்லா ரிப்போர்ட்லாம் ரெடி சப்மிட் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ் தான், எல்லாருக்கும் பாதி பேருக்கு வேலை கிடச்சிச்சு, காலேஜில் விட்டு போகிறோம். அப்போ அந்த தஞ்சாவூர் பையன் கதிரவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரேம்னு ஒருத்தன், அவன் வந்து இன்ஸ்டியூட் படிச்சுட்ருக்கான் சினிமாட்டோகிராஃபி, அல்ஃபோன்ஸ் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டுருக்கான், அவனை போய் பாரு, நீ சினிமா சினிமான்னு சொல்லிட்டுருக்கேன்ல போய் பாரு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன இந்த நாலு வருஷத்தில் ஒரு நாள் கூட சொன்னதில்லை? அப்போ அவன் சொல்கிறான், அவன் இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறான், அதுக்கு முன்னாடி அவன் விஸ்காம் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கான டைம் இல்லையா, ஒரு நாள் கூட நீ சொல்லினது இல்லையாடா, எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், போய் பார்க்கணுன்னா பாரு அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி தான் லீட் கிடச்சி இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கிற பிரேமுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணோன்னா நான் வந்து சம்டைம்ஸ் அது ரைட்டாக தப்பாலாம் கிடையாது, சரி ரெண்டு மூணு பேர்கிட்ட அதை நான் பண்ணியிருக்கேன், அது ஏன் பண்ணலாம் எனக்கு தெரியல. என்னென்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுவேன், ரொம்ப பிகு பண்ணுற மாதிரி, இல்லைங்க பிஸிங்க, இல்லைங்க அப்படி அப்படிலாம் பேசியாச்சுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு. அப்போ பிரேமுக்கு ஃபோன் பண்ணோன்னா, ஆமாம் நான் சூளைமேட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க கதிரவன் ஃப்ரெண்டா, ஆ சரி கதிரவன் கூட சொன்னான், நீங்கள் வாங்க. அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். ஸோ இது நான் சொல்கிறது 2000ல், ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூளைமேடுக்கு வர சொல்லி கோடம்பகம் ஸ்டேஷனில் நான் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனால் கரெக்டாக 10:45 அந்த மாதிரி ஒரு டைம் உட்காந்துட்டு, இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா சினிமாவில் ஜாயின் பண்ணுவோம், இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுவோம், நீ ஏன் சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பேசுகிறாப்பில், நீ வந்து ஜெயிச்சவங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்க, தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இந்த ஏரியாவிலேயே எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, ஜெயிக்காமல் போயிட்டு இருந்தாலோ இல்லை தோத்துட்டாலோ இந்த லைஃப் எங்கே போய் நிற்கும் இப்படிலாம் சொல்லிட்டு நான் கேட்டாங்க. ஏன்னா அதுவுமே இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ல பேசிட்டு. அப்புறம் கரெக்டாக ஒரு 11:30 நிப்பாட்டினோம், நிப்பாட்டினா நான் ஏன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்தேன். நான் பேச ஆரம்பித்து எப்போ முடிஞ்சதுனா ஈவினிங் 6 மணிக்கு முடித்தேன், 5:30 ஒரு பேசினேன். இடையில பிரேமோட அம்மா வந்து ரெண்டு பேருக்கும் ஜூஸ் வச்சுட்டு போனாங்க, அவ்வளோதான், மற்றபடி எந்திரிக்க கூட இல்லை. நான் பார்த்த படங்கள், நான் ஒரு ஒரு விஷயம், நான் யோசித்த கதைகள், நான் பார்த்த படங்களில் பெட்டராக எப்படியெல்லாம் பண்ணிருக்கலாம் இப்படி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டு கடைசியாக சொன்னது, நீ முடிவு பண்ணி தான் வந்திருக்க, நீ முடிவு எடுக்க வரல, அதனால் வந்து தொலை, ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணும். அப்போவே வந்து அவன் சொல்லுவான், ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, யாராவது கேட்டால் டக்குன்னு கொடு. ரெஸ்யூமில் என்ன போடுவேன், சும்மா தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இந்தந்த லாங்குவேஜ் படம் பார்ப்பேன், இந்த டேரக்டர்ஸ்லாம் பிடிக்கும், அந்த மாதிரி சும்மா ஒரு நாலு இது. அப்போ அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி அப்போ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. டைப்ரைட்டிங் தெரியனா டைப்ரைட்டிங்கு, டிரைவிங் தெரியனா டிரைவிங்கு அப்படின்னு.
இது எதுக்கு எழுதணும், நீ எழுது, நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்ல. நீ போய் அஸ்டண்டாக போய் ஜாயின் பண்ண பொழுது அவன் 2000 சொன்னான், எனக்கு தெரிஞ்சு அப்போ யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவன் எனக்கு சொல்கிறான் இதை பண்ணு, அவனே பண்ணி வச்சுட்டு ஓகே உனக்கு வந்து 2 டைம், ஒரு 5 டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணு. எந்த 5 டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எந்த 5 பேர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ற, அதை லிஸ்ட் பண்ணு, உடனே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே உட்காந்து ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து மணிரத்னம், அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார், அப்புறம் பாலுமேந்திரா சார், அப்புறம் பாலா சார், அப்புறம் சங்கர் சார், 5 ஓகே. நீ பெட்ரமா செலக்டே தான் வேணுமா அந்த மாதிரி தான் அவன் பார்த்தான். ஓ ஒர்க் பண்ணால் இவங்ககிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன், சரி பரவாயில்ல. இந்த 5 பேரையும் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியும்னு நம்புகிறேன் தெரியல. அதுக்கு ஒன்றும் இல்லை, வெரைட்டின்னு ஒரு புக் இருக்குது, அதில் அந்த டைரியில் எல்லாரோட அட்ரஸ் இருக்கும், அங்கே போய் பாரு. ஆனால் இதை எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறையோ பண்ணணும், இதுக்குள்ளே நீ ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோ, அதை எடுத்துகிட்டு போய் கொடு, இதை நீ 2 முடிச்சிடணும், இதை நீ இழுத்துட்டே இருக்கக்கூடாது, நான் வெயிட் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிடக்கூடாது. 2 முடிக்கணும் பிளான் உடனே போட்டுச்சு. எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, இதை நானாக பண்ணியிருப்பேனா பண்ணியிருக்க மாட்டேன் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று இந்த டைம் ப்ரெஷர் நான் போட்டுருக்க மாட்டேன். ஆனால் பிரேம் வந்து பிரேம் எப்போவுமே அப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுவோம்ல. ஸோ இதை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, நான் முதல்ல மீட் பண்ண போனது வந்து மணிரத்னம் சார். சூப்பர் சார். அது எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் மூலியமாகவே பிடிச்சி போய் பார்த்துச்சு, போய் அவங்க ஆஃபீஸில் ரெஸ்யூம் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து பாலா சார் ஆஃபீஸ் போனேன், அவர் அப்போ நந்தா லொக்கேஷன் பக்கம் போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒரு அசோசியேட் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு அவர் எம்பிஏ முடிச்சுட்டுருக்காரு. அவர் நான் இன்ஜினியரிங் சொன்னோன்னா என்ன உட்கார வச்சு ஒரு 1/2 பேசுகிற, அவர் பேர் அன்பழகன் நினைக்கிறேன், அவர் பேசுகிறார், பேசிகிட்டே இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட ரெஸ்யூம் கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக சார் வந்தவொடனே கொடுக்குறேன்னு சொன்னார். எனக்கு ஒரு வாரம் கழித்து பாலா சார்கிட்டேருந்து கைப்பட லெட்டர் வந்தது, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய அஸ்டன்ஸ் இருக்காங்க, அதனால் நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் முயற்சி வெற்றி அடைக்கணும், வாழ்த்துக்கள். அந்த லெட்டர் இன்னும் என்கிட்ட பொக்கிஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் யாருமே மீட் பண்ண முடியல. சங்கர் சாருக்கு ஆஃபீஸ் போனால் சங்கர் சார் ஆஃபீஸில் வந்து வாங்கினாங்க, வாங்கிட்டு ரிசப்ஷன் டேபிள்குள்ளே அப்படி போட்டாச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அட்லீஸ்ட் நான் போனதுக்கு அப்புறமா தான் அதை அங்கே போட்டுக்கலாம், இப்படி ஒரு குப்பை தொட்டில் போடுறாங்க, அதை என் கண்ணுக்கு முன்னாடியே போடுறாங்க. என்னடா இது, சரி ஓகே சினிமானா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் திருப்பி பார்க்கும்போது பாலுமேந்திர சார் தான் மீட் பண்ண முடிஞ்சது. அவர் ஆஃபீஸ் போயிட்டு மாடிக்கு போனால் கதை நேரத்தில் பார்த்துருப்போம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது வெட்டிமரன் சார் சார் தான், ஏன்னா அந்த ஃபேஸை அவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன். இப்படி என்ன நடிக்க வந்திருக்கீங்களா, இல்லை சார் நான் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன் டைரக்ஷன் டீம், இல்லை சார் சார் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு பிஸியாக இருக்கார் அது பார்க்க முடியாது, இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அங்கே பார்த்துட்டார். என்ன வெற்றி, என்ன இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட அஸ்டண்டாக ஜாயின் பண்ண வந்துருக்கோம், இல்லைன்னு சொல்லிட்டேன், இல்லை விடுங்க அப்படின்னா உள்ளவங்க ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டுருக்காரு கதை நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க, என்ன புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, அப்போ பாலகுமாரன் சுஜாதாலாம் படிச்சிருக்கீங்க, டப்பு நிப்பாட்டு ஒரு 20-25 ரைட்டர்ஸ் பேர் சொன்னார், இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க தமிழில் அவ்வளோ பொக்கிஷன், அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், மகாபாரத ராமாயணம் படிச்சிருக்கீங்களா அது தெரியும் சார், அதுவும் படிங்க திருப்பி படிங்க. இதெல்லாம் அவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க டைமில் ஒருத்தர் அஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கான், அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதர்சனமாக இருந்த ஒரு இயக்குனரை மீட் பண்ணியாச்சு, அவர் நம்ம கூட 10 பேசினார். அது வந்து பயங்கரமான எனர்ஜி, அன்பிலீவபிள் எனர்ஜி. இந்த அதான் இந்த சினிமாவில் இந்த மீன் டைம் நான் காக்க காக்க ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வருது. இந்த 3 முன்னாடி கொடுத்த இதை அவங்க கீழே போடலை, ஆக்சுவலாக அவங்க வந்து ரிசப்ஷன் டேபிள் கீழே நீங்கள் ஜாயின் பண்ண பேச்சில் நானும் அப்படியா சொல்லிட்டு அடிப்பாங்க. அப்போவே வந்து ரோபோவோட ஸ்கிரிப்ட் மேலே தான் இருக்கும், பட் யாருமே அதை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.